கண்ணனாக அவதாரம் பண்ணின ஆயர்பாடியில் வாழக்கூடிய சிறுமிகளே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வையம் என்று சொன்னால் உலகம், அவங்களுக்கு சொல்ற மாதிரி உலகத்தில் இருக்கிற அனைத்து பெண்களுக்கும் சொல்லப்பட்டதுதான் இந்த பாசுரம். வையத்து வாழ்வீர்கள், பாவைக்கு செய்யும் கிரியைகள் கேளீரோ அப்படின்னு சொன்னா, இந்த பாவை நோன்பு நோற்பதற்கான வழிமுறை. பார்க்கடலுள் பையத் துறங்கும் பரவன் அடிபாடி, பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய எம்பிரானின் அடியை பற்றி கொள்வதற்காக இந்த பாவை நோம்பு நோக்கின்றோ. இந்த பாவை நோம்பிற்கான எளிய வழிமுறைகளை கேளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. நெய்யுண்ணோம், பால் உண்ணோம் அப்படின்னா, நெய் சாப்பிடக்கூடாது, பால் சாப்பிடக்கூடாது, நாட்காலே நீராடி, காலை பொழுதிலே நீராடி விட வேண்டும். நீராடி கொண்டு மையிட்டு கண்ணெழுதோம் அப்படின்னா, கண்களுக்கு மையிடுதல் அப்படிங்கிறது அழகி கொடுக்கக்கூடியது, கண்ணுக்கு அழகு கொடுக்கக்கூடியது தான் கண்ணில் மையெழுதுறது. ஆனா இந்த பாவை நோம்பு நோக்கும் பொழுது கண்ணுக்கு மையிடக்கூடாது, மலர் பூ வந்து வச்சுக்க கூடாது. என்ன காரணம்னா, மார்கழியிலே மலரக்கூடிய அத்தனை பூக்களும் மாலவனுக்கே சொந்தம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால மலர் சூட்டிக்க கூடாது. செய்யாதன செய்யோம் அப்படின்னு சொன்னா, எதெல்லாம் செய்யக்கூடாது, கெட்ட செயல்கள், தீய செயல்கள் எதுவுமே நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. தீக்குறளை சென்றோதம் அப்படின்னா கோல் சொல்றது, சிண்டு முடிய கூடாதுன்னு சொல்றாங்க. கோல் சொல்லி பின்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை முட்டி விடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி அப்படின்னா, இல்லாதப்பட்டவங்களுக்கு, ஞானிகளுக்கும் துறவிகளுக்கும் நம்மளால இயன்ற அளவுக்கு தர்மம் செய்து, அவங்க போதும் மகராசியா இருன்னு சொல்லுவாங்க இல்லையா, போதும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்மளால இயன்ற மாதிரி அவங்களுக்கு தர்மம் செய்ய வேண்டும். அப்போதுதான் இறைவன், அதாவது மனதை வந்து கட்டுப்படுத்த வேண்டும். மனதை கட்டுப்படுத்தணும்னா இறைவன் நம் கண்களுக்கு தெரிவான் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த பாசுரத்தின் விளக்கம்.